காமாட்சி நாயுடு சார், அதாவது 60 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்காங்க, கிட்டத்தட்ட 1200 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்கள காலி பண்ணி தான் சென்னை வாசிகளை வந்து சீரழிச்சு தான் சிங்காரச்சனையை நீங்கள் வந்து உருவாக்கணுமா? ஒரு திட்டம் வருதுன்னா அதை நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அரசு அதை அலசி ஆராய்ந்து தான் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த. யார்கிட்ட அலசி யார்கிட்ட ஆராய்ந்து? இருங்க, அதெல்லாம் அரசு பண்ணும். அது உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு பண்ணிடும். அரசு பண்ணிட்டு இது வந்து ரிவர் புறம்போக்கில் போடப்பட்ட வீடு. அது 60 வருஷமாக இருக்கலாம், 100 வருஷமாக கூட இருக்கலாம், அது வேற விஷயம். ரிவர் புறம்போக்கு அதான் வந்து கலை சார் சொன்னாரு, அவர்கள் பூர்வ குடிகள்னு சொல்றாரு சார். எந்த அடையாளம் எடுக்கும் போது இவங்க அப்ஜெக்ட் பண்ண எதுக்கு எடுக்கிறாங்க? அவங்க வேறு யாரும் வந்து வீடை நம்ம அலாட் பண்ணும்போது வேறு யாரும் மாற்றி அதுக்கு அலாட் பண்ணிடக்கூடாதுங்கிற காரணம்தான். அதுவே புரிஞ்சுக்க முடியாம அடையாளம் எடுப்பது பிரச்சனை கிடையாது சார். அடையாளம் எதற்காக உடனடியாக எடுத்து எதற்காக இதை வந்து நடைமுறைப்படுத்துறது பிரச்சனை? உடனடியாக கேட்டு அந்த மக்களுடைய கேள்வி என்னவாக இருக்கு சார்? இங்க பாருங்க, உடனே இன்னைக்கு காலி பண்ண சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. இந்த அடையாளம் எடுக்கிறதுங்கிறது ஒரு நாள்ல முடியாது. இன்னைக்கு காலி பண்றீங்க, என்னைக்கு வேணாலும் காலி சார். நாங்க வீடு தயார் பண்ணி தான், வாழ்வாதாரத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வீடு தயாரா அவங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் காலி பண்ணுவோமே தவிர, சும்மா காலி பண்ணி அவங்கள தூக்கி சட்டி பானையை தூக்கி ரோட்ல போட்டுட்டு அங்க வந்து வேலை நடக்காது சார். அவர்கள் அந்த இடத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. அதை ஏற்றுக்கொள்றது இவங்க யார் சார்? இவங்க யார்? இதுதான் தவறு. இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, பாருங்க ஏத்துக்கிறதுக்கு நீங்க யாரும் கேக்குறீங்க இல்லையா? பாருங்க, ரிவர் புறம்போக்குல இருக்காங்க அவங்க. அரசு சார் இருங்க சார், அவங்க அரசு புறம்போக்குல, அந்த அரசு புறம்போக்கா இருந்தா பரவாயில்ல, ரிவர் புறம்போக்கு, ரிவர் புறம்போக்குல யாருமே ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. மேச்சல் புறம்போக்கு எல்லாத்துக்குமே பாருங்க, மேல்தட்டு மக்களா இருந்தாலும் சரி, கீழ்த்தட்டு மக்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான். அவங்களுக்கு ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணு. ஒண்ணு இல்ல சார், சிம்பிளா கேக்குறேன். 8 மணி நேர வேலையை வந்து 12 மணி நேரமா மாத்த போறோம் சொன்னீங்க. கேட்டதுக்கு நிறுவனங்கள் விருப்பப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப உள்ள இருக்கிற மக்கள் வந்து வெளியே அனுப்பணும் சொல்றீங்க. கேட்டா நாங்க சிங்காரச்சனையா மாத்த போறோம் சொல்றீங்க சார். அப்ப இல்ல சார், அதாவது இது வந்து மக்களுக்கான ஆட்சியா, நிறுவன முதலீட்டாளர்களுக்கான? இங்க பாருங்க, ஒரு நகரத்தை வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த நகரத்துல சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு வந்து அவங்களை யாருமே, எத்தனை மக்கள் வாழ்வாதாரம் இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்வாரத்தை அவங்க இழக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கே நாங்க காலி பண்ண தயார், 5 கிலோமீட்டர் அளவுல நீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர்ல காலி பண்றோம் சொல்றோம். 5 கிலோமீட்டர் அந்த அம்மா இன்னொரு அம்மா சொல்லி வச்சு 6 கிலோமீட்டர்ங்கிறது, இப்ப இங்க இருந்து 800 எத்தனை கிலோமீட்டர், 800ல இப்ப ரெடியா இருக்கு வீடு. இப்ப இங்க இருந்து இந்த 1200 பேருக்கு அங்க வீடு இருக்கு. இந்த 1200 பேருக்கு 800ல அலாட் பண்ணிரலாம், புரியுதுங்களா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி சார் இது வந்து பட்டாவும் கிடையாது. சொல்ற கேளுங்க, ஸ்கூல் எல்லாம் இருக்குமா? காலேஜ் ஸ்கூல் எல்லாம் அப்ப ஒண்ணு தரவுல உனக்கு ஸ்கூல் இருக்கணும், எல்லாம் இருக்கு. யாருக்கு யாரு 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 அப்ப விட்டு இடம் சும்மா? இது அரசாங்கத்து இடம், அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். சும்மா அப்படி எல்லாம் வச்சுக்காதீங்க. பூர்வகுடிமா, பூர்வகுடினா அதுக்காக நாளைக்கு உங்க வீட்டுல நான் வர்றேன், குடி வர்றேன். நான் பூர்வகுடி நான் சொன்னா விட்டுருங்களா? புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சேனல் புறம்போக்கு. இந்த ரிவர் பரம்போக்கில் இருக்கவங்களை காலி பண்ணுறது வந்து அதை வந்து அழகுபடுத்துறதுக்காகவும் சில காரணங்களுக்காக அரசாங்கம் பண்ணுது. அரசாங்கம் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த காரியத்தையும் பண்ணாது. அவங்கள இப்போ அடையாளம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு அடையாளம் எடுத்து, அடையாளம் எடுக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கீடு பண்ணி தான் அதை அவங்கள காலி பண்ணி போக சொல்லுவாங்க. மறுபடியும் அரசாங்கம்
ஒரு லிஸ்ட் எடுத்து வீடு ஒதுக்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே கேள்வி அது கிடையாது சார், கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வீடு 5 கிலோமீட்டரில் ஒதுக்குங்க சார். ஏன் சார் ஒரு சகம் எங்க நீங்க கேப்பீங்க சார், இருங்க சார், எனக்கு வந்து மெரினா பீச்சுக்குள்ள வீடை கட்டி கொடுங்க. அப்படி யாரு கேட்கல, அப்புறம் என்ன 5 கிலோமீட்டர் நீங்க யாருமே கேட்கல, 5 கிலோமீட்டர் என்ன 5 கிலோமீட்டர் யாருங்க, நீங்க யாருங்க, பிள்ளைகள் படிப்புக்கு என்ன பண்ணுவாங்க, படிப்புக்கு போய் வேலை செய்யறவங்க பக்கத்துல இருக்க நிறுவனங்கள் வேலை செய்யறவங்க அரசாங்கம் வந்து இங்க பாருங்க, பெண்கள் அருகில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க பாருங்க, நீங்க கிட்டவே வீடு பெண்களுக்கு இலவச பஸ் இருக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு இலவச பஸ் பாஸ் இருக்கு, யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவங்களை எடுத்து கொண்டு போய் 100 மைலுக்கு அப்பால கொண்டு விடல, புரிஞ்சுக்கோங்க. மிஞ்சி போனா அவங்களே சொல்றாங்க 5-6 கிலோமீட்டருக்குள்ளேன்னு சொல்றாங்க, மேக்ஸிமம் போனா 7 கிலோமீட்டர் அப்பால இல்ல சார், 20 மைல் அப்பால கொண்டு போய் விட போறீங்கன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே நடக்குது. அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் திராவிட மாடல், நடக்காது கண்ணு. நீங்களா கற்பனை பண்ணிட்டு ஏன் பேசுறீங்க, அப்படி எல்லாம் நடக்காது. யாரு சொன்னாங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு, யாராவது சொன்னமா? ஏன் நீங்க அதுக்குள்ள காரணம் சொல்லல, ஆனா இந்த இடம் தான் கொடுக்க போறோம்னு நீங்க சொல்லலையா சார்? இங்க பாருங்க, ஒன்னு பண்ணுங்க, இந்த திட்டங்கள் எல்லாம் எங்க ஆட்சியில பண்ணது இல்ல. இந்த இப்ப ஒன்னு வரல, 800ல இருக்க குடிசை மாற்று வாரியத்துல கட்டின வீடு எந்த அரசாங்கத்தால கட்டப்பட்டது? அதாவது இதே மாதிரி அக்கா சொன்னாங்க தொட்ட உடனே உதிருது, அது அது யார் ஆட்சி காலத்தில் பண்ணது? அது அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பண்ணது தான். அந்த கான்ட்ராக்ட் மேல அதிமுக சொல்லி நடவடிக்கை எடுத்தோம். சும்மா இருமா, எல்லாத்துக்கும் தெரியுமா, உங்களுக்கு தான் பேச தெரியும், பேசாதீங்க, சும்மா இருங்க. நான் பேசல, நீங்க ஏன் பேசுறீங்க? அது நாங்க பேசல, நீங்க ஏன் பேசுறீங்க? அந்த கம்பெனி பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கீங்கல, அதெல்லாம் சும்மா இருங்க. அதாவது நிர்மாண நடவடிக்கை எடுத்தீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாம இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏதோ வந்தமா போனோமா பேசணுமா, இதெல்லாம் வந்து சரியில்லைங்க. அவர்களுடைய ஒரு வாய்ஸ் அவரல்ல, அவர்களுடைய வாய்ஸ் தான் அவங்களோட வலிய பாத்து வந்து சொல்றது கேட்கக்கூடிய வாய்ஸ் பேசிட்டாங்க. அதெல்லாம் வலி வந்து உங்களுக்கு கொடுக்க, இங்க பாருங்க, அவங்க டைம் கொடுக்கல தாங்க பேசணும். அவங்க டைம் கொடுக்கல பேச சொல்லுங்க, சும்மா நான் பேசல எதுக்கு பேசணும்? நீங்க பேசுங்க சார், சும்மா இடையில இடம் மறைச்சு பேசிட்டு என்ன விளையாடுறீங்களா? உங்களுடைய நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க சார். அப்ப அரசாங்கம் வந்து முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கமா? அரசாங்கம் முட்டாள்தனமா என்ன விஷயத்தை நீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கரத்துறாரு? எல்லா ஆள் ஆளுக்கு நீங்க மட்டும் பேசிந்தா என்ன அர்த்தம்? இது எல்லாமே இங்க பாருங்க, அரசாங்கம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வீடு கட்டி இடம் வீடோ அல்லது இடமோ ஒதுக்கீடு பண்ணி தான் இது நடைமுறைக்கு வரும். அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அடையாளம் தயவு செஞ்சு அடையாளம் கிலோமீட்டருக்குள்ளன்றது உங்களாலையும் வந்து இங்க பாருங்க, எங்க காலி இடம் 5 கிலோமீட்டருக்குள்ள சிட்டியில எங்க இவர் சொல்றாரு பார்க்ல கொடுங்கிறாரு, ரெண்டாவது அண்டர் கிரவுண்ட்ல போகுது மெட்ரோ ட்ரெயின் மேல கட்டி கொடுங்க, மேல மவுண்ட் ரோட்ல போகுதுங்க, மேல மவுண்ட் ரோட்ல வீடு கட்டி கொடுக்க முடியுமா? என்ன கட்டினா என்ன என்ன சும்மா விளையாட்டு எது? மேயர் எதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க? இங்க பாருங்க, மேயர் உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்க, பொறுத்துருங்க. சும்மா அதுக்குள்ள நீங்க உடனே டிபேட் வச்சுக்கிட்டா அப்படி இப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சார் மொத அடையாளத்தை கொடுக்க சொல்லுங்க சார், உங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி அதை அடையாளம் மார்க்கிங் எல்லாம் எடுத்து முடிக்கட்டும். எத்தனை வீடு எவ்வளவு பேத்துக்கு வீடு அலாட் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு அலாட் பண்ணி உங்களுக்கு சந்தோஷமா நாங்க வண்டி அனுப்பிச்சு வச்சு ஏற்கனவே ஆரியபுரத்துல வண்டி அனுப்பிச்சு எல்லாத்தையும் ஏத்தி கொண்டுதான் இறக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கும் பண்ணுவோம், யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் நாங்க ஜெயிச்சு வந்திருக்கோம். அதனால அந்த மக்களை நாங்க ரோட்ல விட மாட்டோம் சார், அந்த மக்களை நாங்க ரோட்ல விட மாட்டோம் சார். அந்த மக்களுக்காக தான் எங்க அரசு, அந்த மக்களுக்காக தான் நாங்க வாழ்றோம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம், ஊடகங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க சொல்றீங்க அந்த மக்களுக்கான ஆட்சினா எதற்காக சார் அந்த மக்களை வெளியே பார்க்க சொல்றீங்க? அந்த மக்களை வெளியே பார்க்க அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் நீங்க சார் அழகுபடுத்துற ஒரு நகரத்தை வந்து அழகுபடுத்துறதுனா எப்படி பண்ண முடியும்? அந்த மக்களுக்கான ஆட்சி வந்து இங்க பாருங்க, நகரத்தை அழகுபடுத்துறீங்க சார், இவ்வளவு பேசுறீங்க இல்ல, ஒரு 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 மணி நேரம் அந்த இடத்துல போய் நீங்க நில்லுங்க பாப்போம், ஒரு மணி நேரம் அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்துல போய் நீங்க நில்லுங்க பாப்போம், இருக்க முடியுமா உங்களால? ஒரு மணி நேரம் நாம இருப்பது கேள்வி இல்ல சார், நாங்க வாழ்ந்து வந்தா இங்கே இருக்கோம். அவங்க சொல்றாங்க அங்க பாருங்க, அங்க பாருங்க, அத உங்க இதுல காட்றீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்க போய் தான் ஓட்டு கேட்டு நாளைக்கு இவங்களுக்கு பூரா கொசு வருது, டெங்கு வருது, அது வருது, இது அரசாங்கம் தான் அப்ப பொறுப்பாவது. அப்படி காலரா வரும்போது போறதுக்கே அவங்க பயப்படுறாங்கனா
நீங்க கொடுக்க போற இடம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அதெல்லாம் இங்க பாருங்க. நாங்க எங்க ஆட்சியில தொடர்ந்து தொடர்ந்து எனக்கு மட்டும் அவங்களுக்கு எல்லாம் 15 நிமிஷம் எனக்கு 5 நிமிஷம் அவங்க அக்கா 5 நிமிஷம் மேல நாம பேசிடுவோம். இவர ஒரு 5 நிமிஷம் இந்த அந்த வேலையை வச்சுக்காதீங்க. எனக்கு இன்னும் உங்க கணக்கு படி இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இடையில படுத்து பேசினா கூட நான் என்ன சொல்ல வர்றேன்னா எங்க அரசு எல்லாத்துக்குமே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ரெடி பண்ணி எத்தனை வீடு வேணுங்கிறத தயார் பண்ணி வீடெல்லாம் தயார் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக தான் அவங்கள ஏற்றி கொண்டு அங்கே வச்சு அவங்களுக்கு இருப்பிடம் ஆதாரத்தை கொடுத்து குழந்தைகளெல்லாம் ஸ்கூலில் இப்போ எதுக்கு இந்த நேரம் நன்றி சார் நன்றி சார். அதாவது அதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் சந்தோஷமாக தான் வழி அனுப்புவீங்க ஆனால் அவங்க சந்தோஷமாக போவீங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது எல்லா வீட்லேயும் யாரும் சந்தோஷமாக போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தான் வயிற்று வலிக்கும். ஏன்னா டவுனில் இருக்கவங்கள தூக்கி கொண்டு போய் கொஞ்சம் அவுட்டோரில் வைக்கும்போது கஷ்டம்தான். அது பழகிடுச்சுன்னா சரியா வரும். ஒரு காலத்துல இங்க போறதுக்கு எல்லாரும் யோசிச்சாங்க. இப்ப அங்க போய் ஹாயா சந்தோஷமா இருக்கோம்ன்றாங்க. ஒரு நிமிடம்